ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லைக் ஒரு 2-3 வீக்ஸாக நம்மளால் வீடியோ போட முடியல. இந்த ஹாட் வெதர்னால நமக்கு இந்த கிச்சன் செட்டப்பும் பத்தலை. ஸோ ஒரு 1-2 வீக்ஸாக வீடியோ போடல. அண்ட் இன்னைக்கு வந்து வெஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வெஜ்ஜில் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி ஒரு வாட் யூ சே தட் டிஷ் கீ ரைஸும் பண்ணுறோம். அண்ட் வந்து காலிஃப்ளவர், ப்ரோக்கலி அண்ட் பேபி கார்ன்ஸ்லாம் வச்சு காலிஃப்ளவர் ப்ரோக்கலி மோலின்னு சொல்லுவாங்க. மோலி மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம கேரளா ஸ்டைலில் வில் பி ஆடிங் தேங்காய் பால். ஸோ தட் மேக்ஸ் த டிஷ் கால் மோலி. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ கீ ரைஸ்க்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பட்டை லீஃப். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்மளோட கேஷ்யூஸ் கொஞ்சம், அப்புறம் கேரட் பீன்ஸ், ஒரு 2 கிரீன் சில்லி அண்ட் 2 சின்ன மீடியம் சைஸ் ஆனியன்ஸ். ஸோ கீ ரைஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் அது கூடயே வந்து க்ரீன் பீஸும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ கீ ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார், ஏலக்காய். ஸோ நமக்கு பட்டை வந்து முழுசாக இல்லை, ஸோ பொடி பண்ணது தான் இருக்குது. ஸோ பொடி பண்ணதை ஆட் பண்ணிடுவோம். அண்ட் அது கூட கேஷ்யூஸும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க அந்த 2 ஆனியன்ஸ் அதையும் ஆட் பண்ணிடலாம். அண்ட் கிரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கூட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். ஸோ இது கூட வந்து இப்போ நம்மளோட 2 கப் பாஸ்மதி ரைஸ் இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். சால்ட் மட்டும் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகே, நம்மளோட கீ ரைஸ் இஸ் ரெடி. சைமென்டேனியஸாக நம்மளோட காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கலி மோலி இஸ் ஆல்சோ ரெடி. ஓகே, நம்மளோட கீ ரைஸ் இஸ் ரெடி. அண்ட் ஃபிஷ் மோலி, ஃபிஷ் மோலின்றேன், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி அண்ட் பேபிகார்ன். நீங்கள் காய்கறி கட் பண்ணிதா இல்லை கட் பண்ணி எடுத்து வந்ததா? ரெடிமேடாக விற்கிறானேன்னு எடுத்துன்னு வந்தோம். அது என்னன்னா எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சொல்லு என்ன நடந்ததுன்னு கை காமிச்சிட்டு இருந்தேன். ஏதோ கவர்ல மொத்த காயும் போட்டு அது டபுளோட குக்கத்து கோபால கட் பண்ணி வீட்டுல எடுத்துதாரா? வேற எதுக்கு இவ்வளவு போடுற சார் கை பக்குவம் என்னன்னு பாருங்க சார்.